सद्गुरु साईनाथ महाराज की जय। ओ சாய்ராம். ஸ்ரீ சாயி சத்சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 20வது அத்தியாயத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமஹ, ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ குல தேவதாயை நமஹ, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமஹ, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமஹ. குருவரா, நீங்கள் மானச சரோவரம், அனுகிரக வசனங்கள் என்னும் முத்துக்களுக்கு இருப்பிடம். உங்கள் பாதங்களை அனன்யமாக, அதாவது வேறு எதிலும் நாட்டமில்லாமல் சரணடைந்து பக்தர்கள் என்னும் ஹம்சங்கள் உங்களை புகழடைகின்றன. நீங்கள் மகா உதார புருஷர். உங்களை சதா ஆசிரயித்தவர்களுக்கு முத்தினை ஒத்த உபதேசங்களை அருளி அவர்களுக்கு உங்கள் ஆசிரயத்தையும் விஸ்ராந்தியையும் கொடுத்து ஜனன மரண சக்கரத்தை தூர விளக்குகிறீர்கள். சகல சித்திகளும் உள்ள சாயி சித்கணனின் ஸ்ரீ ஞான வடிவின் ஆஶ்ரயம் எவ்வளவு மகத்தானது! பிரபஞ்சத்தில் உள்ள கஷ்டங்கள் உங்கள் தர்சனத்தினால் நீங்கும். பாபாவின் சந்நிதியில் இருப்பவர்களின் பவ, அதாவது உலகியல் பிரம்மைகளை தூர தள்ளுவது, அவருடன் இருப்பவர்களின் கர்ம பலன்களை நீக்குவது, இவை அவர் செயல்திறன். முதன்மையாக சாயி நிராகாரர், அதாவது உருவமற்றவர், ஆனாலும் பக்தர்களுக்காக ஒரு உருவத்தை தரித்திருக்கிறார். மாயா நாடக பாத்திரத்தை ஏற்ற நடிகர்களைப் போல் லீலைகளை காண்பிக்கிறார். இப்படி சாயியை தியானம் செய்து ஒரு கணம் ஷீரடிக்கு போய் அங்கே மத்தியான ஆரத்தி சமயத்தில் உள்ள நடவடிக்கைகளை கவனமாக பார்க்க வேண்டும். மத்தியான ஆரத்திக்கு பிறகு சாயி மகாராஜ் மசூதியின் ஒரு மூலைக்கு போய் அத்தியந்த கிருபாதிருஷ்டியுடன் பக்தர்களுக்கு விபூதி, அதாவது திருநீர் விநியோகிப்பார். பக்தர்களும் கூட பிரேமையுடன் அவர் சரணங்களை ஆலிங்கனம் செய்து கொண்டு நின்ற வண்ணம் பாபாவின் முகத்தை பார்த்து கொண்டு அவர்கள் மேலே சொரியும் விபூதி பிரசாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். பாபா கைப்பிடி நிறைய விபூதி நிரப்பிக்கொண்டு பக்தர்களின் கையில் சொறிவார். தம் கட்டை விரலினால் பக்தர்கள் நெற்றியில் இடுவார். அவருடைய இதயத்தில் எல்லையற்ற பிரேமை. தம்பி, சாப்பிட போ. அண்ணா, நீயும் போய் ஹாயாக சாப்பிடு. போங்கள், நீங்கள் எல்லாம் வீட்டிற்கு போங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் சொல்வார். அதெல்லாம் பழைய கதை. இப்பொழுது அதை பார்க்க முடியுமா? ஷீரடியில் அந்தந்த சமயத்தில் அந்தந்த பிரதேசத்தில் ஆழ்ந்து தியானம் செய்பவர்களே காணப்படுகிறார்கள். இப்படியாக சாயியை தலை முதல் கால் வரை தியானிக்கும் பிரேமையுள்ள அவர்களுக்கு சாஷ்டாங்க பிரணாமம் செய்து இன்றைய கதையை மேலே சொல்கிறேன். சென்ற அத்தியாயத்தில் பாபா வேலைக்கார சிறுமி மூலம் வேத ஸ்ருதியின் அர்த்தத்தை விவரித்தார் என்று ஸ்ரோதாக்களுக்கு சொன்னேன் அல்லவா? தாஷ்கனு ஈஷாவாசிய பாவர்த்த போதினி என்ற புத்தகத்தை எழுத ஆரம்பித்த பொழுது அவருக்கு சந்தேகம் உண்டாகி, அந்த சந்தேகம் தீர்வதற்காக ஷிரடி வந்து சத்குரு சரணங்களில் வேண்டிக் கொண்டார். அப்பொழுது பாபா சொன்னார், நீ திரும்பி போகும் பொழுது உன் சந்தேகத்தை காக்கா வீட்டில் வேலை செய்யும் சிறுமி தீர்த்து வைப்பாள். இந்த வச்சனங்களே இப்பொழுது இந்த கதையின் தொடர்ச்சி. ஸ்ரோதாக்கள் ஸ்ரத்தையுடன் இருந்தால் ஸ்ரவணம் நன்றாக நடக்கும். சம்ஸ்கிருத பாஷை தெரியாதவர்களுக்காக ஈஷாவாசிய உபனிஷதத்தை சுலபமாக மராத்தி பாஷையில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லி
ஓவினடையில் இயற்ற வேண்டும் என்ற சங்கல்பத்தில் தாஷ்கனு ரச்சனையை ஆரம்பித்தார். கடினமான, ரகசியம் பொதிந்த அர்த்தங்கள் நிறைந்த இந்த உபனிஷத்தினை ஒவ்வொரு பதத்தையும் நன்றாக மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். ஆனால் சப்தங்களின் உள்ளிருக்கும் அர்த்தம் தெரியாமல் போனால் மனதுக்கு திருப்தியாகாது. 4 வேதங்களின் சாரமே உபனிஷத்துகள் என்னும் நிதிக்குவியல், அதாவது பொக்கிஷம். ஹரி மற்றும் குரு கிருபை இல்லாமல் அந்த ஞான நிதி கிடைப்பது அரிது. யாராவது தான் ஞானி, தன் முயற்சியினால் உபனிஷத்தை உள்ளது போல் புரிந்து கொண்டு விவரிப்பேன் என்று நினைத்துவிட முடியாது. அது கல்பாந்தம் வரை கூட நடக்காது. குரு கிருபை இல்லாவிட்டால் அந்த புதிர்களின் உள்ளார்த்தம் தெரியாமல் ஒவ்வொரு அடியிலும் கஷ்டங்கள் எதிர்படும். ஆனால் குரு பாதங்களை அண்டினவர்களுக்கு துளியும் சிரமம் இருக்காது. குருவின் சந்நிதியில் இரகசியமான அர்த்தங்கள் சொல்லாமலேயே தெளிவடைகின்றன. இந்த ஆத்ம ஞான சாஸ்திரம் ஜனன மரணங்களை தகர்க்கும் ஆயுதம். அபிமானம், அதாவது கர்வம் இல்லாதவர்கள் மற்றும் பற்றற்றவர்கள் மட்டுமே இந்த சாஸ்திரத்தை விரிவாக சொல்ல அருகதை உள்ளவர்கள். அத்தகையவர்களை ஆசிரயித்த க்ஷண மாத்திரத்தில் அர்த்தங்கள் புரிந்துவிடும். புத்தியின் தடைகள் விலகிப்போய் மறைப்பொருள் தெளிவாக தெரியும். ஈஷாவாசிய உபனிஷத்தை மராத்தி பாஷையில் மொழிபெயர்க்கும் தாஷ்கனுவிற்கு இந்த நிலை உண்டாயிற்று. ஆனால் சாயிநாதன் அனுகிரகித்தவுடன் இந்த கஷ்டங்கள் நீங்கி போயின. அவருக்கு சம்ஸ்கிருதத்தில் ஸ்வல்ப ஞானமே இருந்தாலும் ஆச்சாரியனான வித்யாரண்யருக்கும் ஸ்ரீ சாயி பாபாவிற்கும் வந்தனை சமர்ப்பித்து தன் ரச்சனையை ஆரம்பித்தார். பாலின் பிரவாகம் போன்ற தாஷ்கனுவின் வாணியில் சாயிநாதனின் அனுகிரகம் என்ற சர்க்கரை கலந்தது. அதிலிருக்கும் இனிமை தொடரை ஸ்ரோதாக்கள் ஒரு கணம் மதிப்புடன் பார்க்க வேண்டும். ஈஷாவாசிய பாவார்த்த போதினியின் உள் பொதிந்திருந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மூல கிரந்தத்தை படிக்க வேண்டும். ஆனால் இந்த நம் கதையின் தொடர்பே வேறானது. தம் பக்தர்கள் ஒரு கிரந்தத்தை அத்தியனம் செய்யும் பொழுது ஏதாவது புரியாத விஷயங்கள் வந்தால் மகாராஜ் ஏதும் சொல்லாமல் எப்படி அந்த புதிரை விடுவித்தார் என்பதை சிந்தியுங்கள். இந்த கதையின் உத்தேசம் இதுவே. ஸ்ரோதாக்களுக்கு இதன் தாத்பரியத்தை அறிவிக்க வேண்டும் என்பது என் மனதின் பாவம். ஸ்ரத்தையுடன் கேளுங்கள். தாஷ்கனு ஓவி நடையில் தன் ரச்சனையை எழுதலானார். ரச்சனையை படித்த வித்வான்கள் அதை புகழ்ந்தார்கள். தாஷ்கனுவின் விருப்பம் நிறைவேறியது. ஆனால் அவருக்கு ஒரு சந்தேகம் மிஞ்சியிருந்தது. அவர் தன் சந்தேகத்தை பண்டிதர்கள் எதிரில் வைத்தார். விஸ்தாரமான சர்ச்சைகள், கம்பீரமான வாதங்கள் எழுந்தன. ஆனால் அந்த சந்தேகத்தை யாராலும் திருப்திகரமாக தீர்க்க முடியவில்லை. இதனிடையில் ஏதோ ஒரு காரணத்தினால் தாஷ்கனு ஷிரடியிலிருந்து புறப்படுவது தடைப்பட்டது. அதனால் அவர் சந்தேகம் எதிர்பார்க்காமலேயே தீர்ந்து போயிற்று. சாயி தர்சனத்திற்கு மசூதிக்கு போய் ஸ்ரீ அவர்களின் சரணங்கள் மீது தன் தலையை வைத்தார். சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து மகிழ்ந்தார். மகான்களின் அருள் நிரம்பிய பார்வை, அவர்களின் முகார விந்தத்திலிருந்து வரும் மதுர வச்சனங்கள், அவர்களின் புன்னகை வதனம், இவை எல்லாம் பக்தர்களுக்கு சுபப்பிரதம், அதாவது நன்மை பயக்கும். மகானின் தர்சன மாத்திரத்திலேயே எல்லா தோஷங்களும் கழுவப்படுகின்றன. தினமும் அவர் சன்னிதானத்தில் இருக்க முடிந்த புண்ணியத்தை எப்படித்தான் எவ்வளவுதான் வர்ணிப்பேன். ஏன் கணு, எங்கிருந்து வருகிறாய்? எல்லாம் நலம்தானே? உன் மனம் பிரசன்னமாக இருக்கிறதா இல்லையா என்று பாபா அவரை கேட்டார். தாஷ்கனு இப்படி மறுமொழி கொடுத்தார். உங்கள் அனுகிரகம் என்னும் குடை நிழல் இருக்கும் வரை நான் ஏன் துயரப்பட வேண்டும்? நான் மிக ஆனந்தமாக இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும்.
ஆனாலும் லோக விவகார நோக்கில் கேட்கிறீர்களா? ஆனால் நீங்கள் ஏன் என் க்ஷேம சமாச்சாரத்தை கேட்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஏதோ ஒரு விஷயத்தை என் கையால் தொடங்க வைத்து அது சரியாக ஒரு நிலைக்கு வந்தவுடன் நடுவிலேயே அதை யாரும் விடுவிக்க முடியாத பிரச்சனையாக செய்துவிட்டீர்கள் என்று இப்படியாக இருவரும் வேடிக்கையாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தாஷ்கனு பாபாவின் பாதத்தை பிடித்து விட்டு கொண்டிருந்தார். ஈஷாவாசிய பாவார்த்த போதினியை குறித்து சொல்லலானார். ஈஷாவாசிய பாவார்த்த போதினி ரச்சனை செய்யும் பொழுது மனதில் ஏதோ சந்தேகம் எழுந்து பேனா நின்று போயிற்று. பாபா, நீங்கள் அதை விடுவித்து தெளியப்படுத்த வேண்டும் என்று தனக்கு உண்டான தன்னால் நிவர்த்தி செய்ய முடியாத சந்தேகத்தை பாபாவின் சரணங்களில் அறிவித்தார் தாஷ்கனு. சாயிநாதா, ஈஷாவாசிய கிரந்த ரச்சனைக்கு நான் செய்த முயற்சியெல்லாம் வீண் என்று தோன்றுகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். என் சந்தேகத்தை நீக்காவிட்டால் இந்த கிரந்தம் அர்த்தமற்றது ஆகும் என்றார். சாயி மகாராஜ் அவரை ஆசிர்வதித்து, நீ பிரசாந்தமாக இரு. அதைவிட கடினமானது என்ன இருக்கிறது? நீ ஊருக்கு திரும்பும் பொழுது அந்த காக்காவின் வேலைக்கார சிறுமி உன் சந்தேகத்தை தீர்த்து வைப்பாள் என்று சொன்னார். காக்கா அதாவது பாபு சாஹிப் தீக்ஷித் பாபாவின் பிரேமமயமான பக்தன். மனோ வாக்கு காயங்களினால் எப்பொழுதும் குரு சேவையில் ஈடுபட்டிருப்பார். பிரசித்தமான பம்பாய் பட்டணத்திலிருந்து சிறிது தூரத்தில் உள்ள பார்லே என்ற ஊரில் இருந்தார். அவரை ஹரிபாபு என்று அழைப்பார்கள். ஆனால் நிஜ பெயர் ஹரி. அது அவர் தாய் தந்தையர் வைத்த பெயர். ஜனங்கள் அவரை பாபு சாஹிப் என்றும் அழைக்கிறார்கள். பாபா இட்டது அவரது மூன்றாவது பெயர். பாபா காக்கா மகாஜனியை படே காக்கா என்றும், நிமோன்கரை முதுகா காக்கா அதாவது முதியவர் என்றும், பாபு சாஹிப்பை காக்கா என்றோ மும்பை காக்கா என்றோ கூப்பிடுவார். தாய் தந்தையர் ஒரு பெயரிடுவார்கள், ராசி பிரகாரம் மற்றொரு பெயர். சிலர் ஆதரவுடன் சகஜமாக புனை பெயரிட்டு கூப்பிடுவார்கள். இப்படி அநேக விதமாக சாயி மகாராஜ் விசித்திரமாக பெயரிடுவார். அநேக முறை அந்த பெயரிட்டே கூப்பிடுவார். அதை எல்லோரும் பிரேமையுடன் ஒரு விருது போல ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு முறை பிக்ஷுகன், ஒரு முறை காக்கா என்று கூப்பிடுவார். பாபா ஒரு முத்திரை வைத்ததால் காக்கா அந்த பெயரிலேயே ஷிரடியில் பிரசித்தி அடைந்தார். சாயி பக்தர்களே, 20வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.